குஞ்சை புளியம்பட்டியில் ஒரு காங்கேயம் பிரைட் ஒரிஜினல் காங்கேயம் பிரைட் ஒன்று வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு போகிற மாடு, மிக அற்புதமான மாடு. இந்த மாட்டை வந்து விலைக்கு வாங்கிட்டு போயிருக்கு, விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. விலைக்கு வாங்கி என்ன பர்பஸனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம அண்ணனை கேட்டுச்சு. அண்ணா வணக்கண்ணா, உங்கள் பேர்ண்ணா? நாகராஜ். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? மதிப்பானூர். இங்கே பக்கம்தான். சரி சரி, இந்த மாடு வாங்கியிருக்கிறீங்களா? என்ன இதுக்கோசரம் வாங்கியிருக்கிறீங்க? விவசாயி? வண்டி ஓட்டுறக்கு விவசாயத்துக்கு வாங்கியிருக்கிறீங்களா? இன்னும் ஒத்த மாடு வாங்கியிருக்கிறீங்க. வாங்கின ரெட்டை மாடு தானே வண்டிக்கு ஓட்டுறது கரெக்டாக இருக்கு. வீட்டில் ஒன்று இருக்குங்களா? ரெண்டு ஜோடியை சேர்ந்துக்குங்களா? சரி சரி, இது என்ன ரேட்டில் வாங்கினீங்க? 40,000 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? 40,000 ரூபாய் ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. அண்ணா வெட்டுக்கு வந்து 40,000 ரூபாய்க்கு கேட்டால் ஒரு 1,000 ரூபாய் வச்சு கொடுத்து இந்த மாட்டை காப்பாற்றிருக்காங்க. வண்டி மூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறக்காக சூப்பராக வாங்கியிருக்கிறாங்க. இது மதிப்பானூரில் இருந்து வந்து வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே என்கிட்ட ஒரு மாடு இருக்குது, இந்த மாடி கொண்டு போய் ஜோடி சேர்த்து நான் வண்டிக்கு யூஸ் பண்ணுறேன், உழவு ஓட்டுறக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விவசாயி ஒருத்தர் சொன்னார். மிக அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா வெட்டுக்கு போகிற மாட்டை இந்த மாதிரி காப்பாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது மிக ஒரு அற்புதமான விஷயம். அந்த அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஆனால் அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்கண்ணா. நாகராஜ் கிட்டான். ஆனால் உங்கள் பேர் பழனிச்சாமி. பழனிச்சாமி, இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு போகிற மாடை காப்பாற்றிருக்காங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலிட்டு ஒன்று சொல்லலாம். பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த மாதிரி வாங்கி விற்பனை இழந்து விவசாயம் மேலும் மேலும் பெருக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த மாட்டை காப்பானதுக்கு அவங்களுக்கு மிக ஒரு நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் இதுபோல் நல்ல நல்ல மாடுகளை காப்பாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. சரிண்ணா.